ஸ்தலம் இயேசு தீர்ப்பிடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, தேவரீர் சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைய தீர்வையிடப்பட்டதை தியானித்து நாங்கள் தேவரீரை வணங்கி நமஸ்கரிக்கிறோம். ஆகார தீர்வையிலே நின்று எங்களை ரட்சித்தருளும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவை சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, தேவரீர் பாரமான சிலுவையை சுமந்து போனதை தியானித்து உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு இவ்வுலகில் வருகிற கஸ்தி பொல்லாப்புகளை பொறுமையோடே அனுபவிக்க கிருபை செய்தருளும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். மூன்றாம் ஸ்தலம். இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, தேவரீர் சிலுவையின் கீழே முதல் விசை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் செய்கிற பாவங்களிலே மூர்க்கராய் நிலை கொள்ளாமல் உடனே அவைகளை விட்டு எழுந்திருக்க அனுகிரகம் செய்தருளும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்மக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, தேவரோருடைய புனித மாதா உமக்கு எதிர்கொண்டு வருகிறதை கண்டு நீர் சொல்லிலடங்கா கஸ்தியை அனுபவித்ததை தியானித்து உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் சாகும் வேளையில் வியாகுல மாதாவின் அடைக்கலத்தை அடைய அனுகிரகம் செய்தருளும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்மக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். ஐந்தாம் நிலை. வழிபோக்கன் சீமோன் சிலுவையை சுமக்க உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, தேவரீர் சிலுவையை சுமந்து போகிறதற்கு சீரேனை ஊரானாகிய சீமோன் உதவி செய்ததை தியானித்து உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு நியமித்திருக்கிற சிலுவையாகிய துன்பங்களை உம்மோடு கூட நாங்களும் சுமக்க கிருபை செய்தருளும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்மக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிக்கா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணக்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, வெரோனிக்கம்மாள் தேவருடைய திருமுகத்தை துடைத்ததை தியானித்து உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் முகத்தாட்சியம் இல்லாமல் புண்ணிய நெறியில் உறுதியாய் நடக்க அனுகிரகம் செய்தருளும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்மக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, தேவரீர் சிலுவையின் கீழே இரண்டாம் விசை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் எந்த பாவத்திலும் திரும்ப விழாதபடிக்கு கிருபை செய்தருளும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்மக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். எட்டாம் நிலை. இயேசு பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, தேவரீர் உம்மை நோக்கி அழுத ஜெருசலேம் பட்டணத்து பெண்களுக்கு ஆறுதல் சொன்னதை தியானித்து உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் புரிந்த பாவம்
துரோகங்களுக்காக துயரப்பட்டு அவைகளுக்காக எப்பொழுதும் அழுது கொண்டிருக்க கிருபை செய்தரலும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்மக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமே. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, தேவரீர் சிலுவையின் கீழே மூன்றாம் விசை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் சாவான பாவத்தோடே செத்து நித்திய நாள் நரகத்திலே விழாதபடிக்கு கிருபை செய்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்மக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். பத்தாம் நிலை. இயேசுவின் உடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, தேவரருடைய ஆடைகளை களைந்ததையும் தேவரிற்கு கசப்பான காடியை குடிக்க கொடுத்ததையும் தியானித்து உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் அனைத்திலும் தேவ திருவுளத்துக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு நடக்க கிருபை செய்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்மக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். பதினொன்றாம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, தேவரீர் சிலுவையில் அறையப்பட்டதை தியானித்து உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் இவ்வுலக செல்வங்களையும் இன்பங்களையும் மட்டும் நாடாமல் அவற்றை கொண்டு பரலோக அரசினை சம்பாதித்து கொள்ள கிருபை செய்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்மக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். பனிரெண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, தேவரீர் சிலுவை மரத்தில் உயிர் விட்டதை தியானித்து உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை மாத்திரமே நேசித்து அருள்நிலையில் மரித்து பரகதியில் உம்மோடே வீற்றிருக்க கிருபை செய்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்மக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். பதிமூன்றாம் நிலை. இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய திருச்சரீரம் சிலுவையினின்று இறக்கப்பட்டு வியாகுல மாதாவின் மடியிலே வளர்த்தப்பட்டதை தியானித்து உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுடைய இருதயத்திலே தேவரருடைய திருக்காயங்களும் பரிசுத்த மாதாவின் வியாகுலங்களும் பதிந்திருக்க கிருபை செய்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்மக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமேன். பதினான்காம் நிலை. இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய திருச்சரீரம் அடக்கம் செய்யப்பட்டதை தியானித்து உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் மரண பரியந்தம் தேவரீரை நேசிக்கவும் தேவரீருடைய பேரின்ப ராஜ்யத்துக்கு சேரவும் கிருபை செய்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்மக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமே. ஆண்டவரே, எங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் உம் திருப்பாதம் வைத்து பணிந்து ஆராதிக்கிறோம். எங்களது நம்பிக்கையின்மையை போக்கி உமது சமாதானத்தையும் அருளையும் மீட்பையும் பொழிந்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.